உலகம் முழுக்க இந்த கொரோனா வைரஸால கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க பல பேரை வாங்கியிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னுமே அதிகமாக போய்கிட்டே இருக்கு ஆனா இந்த நேரத்தில் சீனாவினுடைய ஹூகான் நகரத்துல இருக்கக்கூடிய வைரலஜி இன்ஸ்டியூட்ல இருந்து தான் இந்த வைரஸ் பரவுச்சு அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை பரபரப்பா முன் வச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது விலங்குலேருந்து பரவியதா அல்லது இது போல வைரலஜி இன்ஸ்டியூட்ல தான் வெளியே வந்துச்சா அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வர்றதா அமெரிக்க உளவுத்துறை சொல்லியிருந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பையே உண்டாக்கி இருக்கு இது குறித்து கொரோனா தொற்று தொடர்பா வெள்ளை மாளிகையில செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஹூஹான் வைரலஜி இன்ஸ்டியூட்ல இருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் பரவுச்சு அப்படிங்கறத நான் ஆணித்தரமா நம்புறேன் இது தொடர்பாக இப்போ என்னால முழு டீடெயில்ஸ் வெளியில சொல்ல முடியாது அதுக்கான அனுமதி எனக்கு கிடையாது ஆனா நிச்சயமா சொல்றேன் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஊகான்ல இருக்கக்கூடிய அந்த வைரலஜி தான் பரவுச்சு அப்படிங்கறது என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னதாகவே அமெரிக்க உளவு அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை மேற்பார்வையிடக்கூடிய தேசிய இயக்குநரக அலுவலகம் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதில் அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது விலங்கு உடம்புலேருந்து மனிதர்களுக்கு பரவிச்சா அல்லது ஊகான் வைரலஜி இருந்து தற்செயலாக வெளியுவதுச்சா அப்படிங்கிறது குறித்து நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது குறித்து நாங்கள் ஆய்வுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் உலக அமைப்பினுடைய அறிக்கைக்கு அப்படியே நேர்முரணாக பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் ஏற்கனவே சீனாவோட ஊகா நகர்ல கடந்த டிசம்பர் மாதம் கண்டறியப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் அந்த நகர்ல இருக்கக்கூடிய இறைச்சி சந்தையிலிருந்து தான் பரவ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பரவிய சார்ஸ் நோய் தொற்றை போலவே புதிய வகை இந்த கொரோனா வைரஸும் ஒவ்வாறுல தோன்றியதாகவும் நடுவுல எறும்பு தின்னி அப்படிங்கிற ஒரு விலங்கனுடைய உடலை புகுந்து அதன் பிறகு மனிதர்கள் உடலில் வளர்வதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டதாகவும் விஞ்ஞானிகள் சொல்லிருந்தாங்க ஆனால் ஊகான் புறநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வைரலஜி இன்ஸ்டியூட்லேருந்து தான் இந்த வைரஸ் பரவ தொடங்குச்சு அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து சந்தேகத்தோடவே பேசிக்கிட்டு இருந்தாங்க மனிதர்களுக்கிடையே நோயை ஏற்படுத்தக்கூடிய எபோலா போன்ற அபாயகரமான வைரஸ்களை கையாளக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய வைரலஜி இன்ஸ்டியூட்டான இந்த இடத்துல இருந்து தான் தற்செயலாக வெளியேறி இருக்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக்கேல் பாம்பையோ ஆகியோர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சீன அரசாங்கம் மறுத்து கொண்டும் வராங்க